ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளரும் திமுக வழக்கறிஞருமான திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இடி அதிகாரி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் அப்படின்னு சொல்லி கையும் களவுமாக அவரை கிட்டத்தட்ட நிறைய கிலோமீட்டர் துரத்தி சென்று தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. கைதை தொடர்ந்து மதுரை இடி ஆபீஸ்ல மிகப்பெரிய ஒரு ரைடு, இப்போதான் அந்த ரைடு முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 24 மணி நேர ரைடு அப்படின்னே அதை சொல்லலாம். ரைடுல பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த அங்கித் திவாரி என்ற இடி அதிகாரி இப்ப ஜெயில இருக்கிறாரு. அவரை வந்து காவல்துறை கஸ்டடியில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களே, நடந்த சம்பவங்களை எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்றைய தினம் காலை வந்து திண்டுக்கல் அரசு மருத்துவர் அவர் கொடுத்த, சுரேஷ் பாபு என்பவர் கொடுத்த ஒரு புகாரின் காரணமாக, அதாவது முந்தைய நாள் ஒரு புகார் கொடுக்கிறார். நவம்பர் 30ஆம் தேதி வந்து அவர் தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு புகார் கொடுக்கிறார். என்னை வந்து கடந்த 1 மாதமாக அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி என்பவர் வந்து தொடர்ந்து மிரட்டி வருகிறார் என்று சொல்லி இப்படி பணம் கேட்கிறார் என்று சொல்றார். அப்போ அதன் தொடர்பாக வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் கைமாறுகிறது. பொதுவாக இது மாதிரியான வழக்குகளில் வந்து அந்த ரசாயனம் தடவிய தாள்கள் கொடுக்கப்படும். ஏன்னா நாளைக்கு வழக்கில் வந்து அதே நோட்டுகள், இவரிடம் கைப்பற்றப்பட்ட நோட்டுகள் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக அதோட சீரியல் நம்பர், அதே போல வந்து ஒரு ரசாயனம் தடவப்பட்ட அந்த தாள் தான் கொடுக்கப்படும். எப்போதுமே இந்த மாதிரி அரசின் மூலமாக அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கையும் களவுமாக கைது செய்யும் பொழுது இது போன்ற நடவடிக்கைகள், சிபிஐயா இருக்கலாம் யாரா இருந்தாலும் இது போன்ற நடவடிக்கைகளை தான் செய்வாங்க. அதன்படி வந்து நேற்றைய தினம் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய் வந்து கைமாறும் பொழுது கையும் களவுமாக அந்த என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் என்கிற ஒரு ரேங்க்ல வந்து இப்போது இடியிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அங்கித் திவாரி அவர்கள் வந்து கைது செய்யப்படுறாரு. அதான் நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து உடனடியா அவர் காரை ஏறி தப்பிக்க முயன்று கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் தூரத்துல வந்து அவரை சேஸ் பண்ணி போய் அவரை வந்து தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கைது செய்திருக்கிறது. அந்த திண்டுக்கலினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய டிஎஸ்பி நாகராஜன் அவர்களும் அதே போல இன்ஸ்பெக்டர் கீதா ரூபாராணி ஆகியோர் அடங்கிய அந்த குழு வந்து அவரை கைது செய்திருக்கிறது. இப்போ இந்த 1 மாத காலமாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கித் திவாரி வந்து கடந்த 8 மாதங்களுக்கு முன்பாகத்தான் மதுரைக்கு மாறுதலில் வருகிறார். அங்கித் திவாரி வந்து 2016ஆம் ஆண்டு அமலாக்கத்துறையிலே பணியில் சேருகிறார். சேர்ந்த பிறகு வந்து அவர் குஜராத்தில் பணியாற்றுகிறார். அதற்கு பிறகு மத்திய பிரதேசத்தில் பணியாற்றுகிறார். மத்திய பிரதேசம் போபாலிலிருந்து மதுரைக்கு மாறுதல் ஆகி வருகிறார் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு. இங்கே அவர் வந்ததிலிருந்து இப்போ அவர் வகிக்கிற அந்த பொறுப்பு என்போர்ஸ்மெண்ட் ஆபீசர் என்பது வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரேங்க். நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையில் அனைவருக்கும் புரிகிற வகையில் சொன்னோம்னா, தமிழ்நாடு காவல்துறையில் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு என்ன ஒரு பணி அதிகாரம் இருக்குமோ அதற்கு வந்து ஒரு சமமான ஒரு பொறுப்பில் தான் அவர் அமலாக்கத்துறையில பணியாற்றுகிறார். இப்போ இதுல என்ன பண்றாருன்னா, முதலில் வந்து அவர் கடந்த நவம்பர் 1 தேதி அதாவது அக்டோபர் கடைசி இறுதியில வந்து அவர் முதல்ல வந்து ஹர்திக் அப்படிங்கிற ஒரு பேர்ல அவருக்கு கால் பண்றார். யாருக்கு? திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு அவர்களுக்கு கால் பண்றார். கால் பண்ணி பேசிட்டு அப்புறம் தான், நான் வந்து ஒரு அமலாக்கத்துறை அலுவலர், நீங்க வந்து உங்க மேல வந்து ஒரு 2018ல் வந்து தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க, அந்த வழக்கின் வந்து நாங்க ரீஓபன் பண்றோம், பிரதமர் அலுவலகத்தின் மூலம் கிடைத்த அழுத்தத்தின் காரணமா அந்த வழக்கை வந்து நாங்க வந்து திரும்பி எடுக்கிறோம். ஏன்னா வந்து இப்ப என்னன்னா, தமிழ்நாடு அரசினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை கையாண்ட வழக்குகளை எல்லாம் இப்போது மீண்டும் அமலாக்கத்துறை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. அப்போ அதுதான் பாத்தீங்கன்னா, அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கம் அதுதான், அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழக்கிலும் தன்னாங்கள் போய் இணைந்து கொள்கிறோம்னு மனு கொடுத்தாங்க. ஆக இப்படி வந்து வேலையை தான் அவங்க செய்யறாங்க. அப்போ இதே போலதான் அவருக்கு வந்து அந்த அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுக்கும் அப்படித்தான் அவரு தகவல் கொடுக்கிறார். கொடுத்து நீங்க என்ன பண்ணுனா, நாளைக்கு இங்க வந்து விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அக்டோபர் 30ஆம் தேதி வந்து அவர் மதுரை மண்டல அலுவலகத்திற்கு வந்து வர்றாரு. வந்தவரிடம் அலுவலகத்தில் எதுவும் பேசாம அவருடைய கார்லயே இவர் ஏறிட்டு அவர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி உங்கள் வழக்கை வந்து நான் வந்து முடித்து வைக்கிறேன், நீங்க வந்து ஒரு 3 கோடி ரூபாய் லஞ்சம் தரணும், அது எனக்கு மட்டுமல்ல எனக்கு மேல் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கு என்று சொல்லி அவர் பேரம் பேசுகிறார். அப்போ இவர் சொல்றார், 3 கோடி ரூபாய் என்னால் தர முடியாது என்கிற போது இறுதியாக 51 லட்சம் ரூபாய் என்று பேசி முடிவு செய்கிறார். 51 லட்சம் ரூபாய் பணம் வந்து சுரேஷ் பாபு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் தவணையாக ஒரு 20 லட்சம் ரூபாயை வந்து நவம்பர் 1ஆம் தேதி வந்து கொடுத்திருக்கிறார். அப்போ அதோட வந்து சரி, இதை கொடுத்துட்டு அப்படியே விட்டுறலாம்னு பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக அவருக்கு வந்து வாட்ஸ்அப் காலில் அதே மாதிரி மெசேஜ்,
சேட் மூலமாக அவர் தொடர்ந்து தொடர்பு கொண்டே இருக்கிறார். நீங்க இதற்கு மேல வந்து அடுத்த பணம் கொடுக்கலன்னா நீங்க 20 லட்சம் கொடுத்தோம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இமிடியட்டா உங்க மேல வந்து நாங்க சோதனை நடத்துவோம், நடவடிக்கை எடுப்போம் என்றெல்லாம் மிரட்டப்படுவது. உடனே அவர் வேறு வழியின்றி என்ன, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு தொடர்ந்த இந்த புகார், லஞ்ச ஒழிப்புத்துறை புகார் தொடர்பாகத்தான் விசாரணைங்கிறதுனால இவர் மீண்டும் அந்த தமிழ்நாடு அரசு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கே போறார். போய் வந்து நவம்பர் 30ஆம் தேதி ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, நான் இந்த மாதிரி ஒருத்தர் என்னை மறக்கிறாரு. அப்போதுதான் டிவிஏசி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இந்த பணத்தை வந்து நாளைக்கு நீங்க கொடுக்குற மாதிரி கொடுங்க என்று சொல்லி அதற்கான ஏற்பாட்டை நேற்று பண்ணி தான் இது நடக்கும் பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆக இதை தொடர்ந்து வந்து அவர் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அவரிடம் விசாரணை நடைபெற்றது. அவர் அளித்த சில தகவல்களின் அடிப்படையில் வந்து நேற்று மாலை வந்து மதுரையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினுடைய மண்டல துணை அலுவலகம் சப்ஜோனல் ஆபீஸ் அங்கே வந்து விசாரணைக்காக தமிழ்நாடு அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தது. ஆரம்பத்தில் அனுமதிக்க மறுத்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் மறுத்திருக்கிறார்கள். பிறகு வந்து இவங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய அலுவலர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரது அறையை வந்து நாங்கள் கண்டிப்பாக சோதனை நடத்தியாக வேண்டும் என்று சொன்ன உடனே அவர் அறையை சோதனை செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. இருந்தாலும் கூட ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய இந்தோ திபெத்தியன் போலீஸ் பார்டர் போர்ஸ், அது வந்து ஐடிபிபியிலிருந்து காவலர்கள் உடனடியாக அங்கே வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா அடுத்து சில கொஞ்சம் லேட்ல நள்ளிரவில் வந்து கோவையிலே இருந்து சிஆர்பிஎஃப் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரைடுக்கு போன போது கூட இடியுடைய வழக்கறிஞர்கள் நம்ம தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையை தடுத்திருக்கிறாங்க, கோர்ட்டோட ஆர்டர் காடுங்க, சர்ச் வாரண்ட் காமிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு சர்ச் வாரண்ட்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிதான் உள்ள தமிழ்நாடு போலீஸ் வந்து புகுந்ததாக நம்ம செய்தியில படிக்க முடியும். ஆமா, அதுதான் சொல்றேன். அதாவது வந்து அவங்க முதல்ல அனுமதி மறுக்கிறாங்க, அப்ப இவர் வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டில் காவலில் இருக்கிறார், அவரது அறையே நாங்கள் சோதனை பண்ணணும். நீங்க வந்து ஒட்டுமொத்த அலுவலகம்னா நீங்க வந்து சர்ச் வாரண்ட் கேட்கலாம், சோதனைக்கு வந்து வாரண்ட் கேட்கலாம், நீதிமன்றத்தின் மூலமாக அனுமதி பெற வேண்டும்னு சொல்லலாம். ஆனா இவர் வந்து எங்களுடைய கை செய்யப்பட்டு கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது நான் அவரது அறையை வந்து உடனடியாக நாங்கள் சோதனை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் உள்ள போறாங்க. அது இன்று காலை வரைக்கும் அந்த சோதனை வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது. ஆனாலும் கூட இப்ப பாத்தீங்கன்னா மடியில கனம் இருக்கவனுக்கு தான் வழியில பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆக இவர்கள் உடனடியாக என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு ஒரு ஆளை திரட்ட வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க ஐடிபிபி வந்து மதுரையில அருகிலே இருப்பதனால் அவர்களை உடனடியாக வரவழைத்து பாதுகாப்புக்கு வைத்திருக்கிறார். அதே போல வந்து சிஆர்பிஎஃப்ஐ கோயம்புத்தூர்ல இருந்து வரவழைக்கிறார்கள். அப்போது வந்து பணியில இருந்த தல்லாகுளம் காவல்துறையினுடைய ஆய்வாளர் கூட அதை அனுமதிக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஒன்றிய அரசின் சார்பாக ஐடிபிபி இருக்காங்க. ஸோ உங்க சிஆர்பிஎஃப்ஐயும் அனுமதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஆக இப்படி வந்து இங்கே சோதனைகள் நடைபெற்றதில் சில தகவல்கள் ஆவணங்கள் கிடைத்திருக்கிறது. அதாவது எப்படின்னா இதற்கு முன்பாக அங்கி திவாரி பணியாற்றிய இடங்களிலும் இங்கு வந்த 8 மாத காலத்திலும் இவர் வந்து இது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்திருக்கிறார். அதே போல இவர் மூலமாக யார் யாருக்கெல்லாம் பணம் போயிருக்கிறது என்பதை போன்ற ஆவணங்கள் வந்து அரசின் வசம் வந்திருக்கிறது, டிவிஎஸ்சி வசம் வந்திருக்கிறது. இப்ப அதன் காரணமாகத்தான் மதுரையிலே நடந்ததை போன்ற ஒரு சோதனை வந்து சென்னை சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலருக்கும் வந்துவிடும் என்ற ஒரு பயத்தின் காரணமா நள்ளிரவிலேயே இடியினுடைய உயர் அதிகாரிகள் எல்லாம் அங்க வந்திருக்காங்க. சாஸ்திரி பவன் அலுவலகத்திற்கு வந்து அங்கு ஆலோசித்திருக்கிறார்கள். அதே போல அங்கே வந்து சாஸ்திரி பவனுக்கு உடனடியாக துணை ராணுவ படை வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய பாதுகாப்பிலே அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதே போல இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சாஸ்திரி பவன் வளாகத்துக்குள்ளேயே யாரும் போக முடியாத அளவுக்கு வந்து பூட்டு போட்டு அந்த வளாகத்தை மூடி இருக்கிறார். ஆனால் கடைசியாக கிடைத்த செய்தியின்படி இப்போது அது திறந்து விட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட இதை வந்து அவர்களை எந்த அளவுக்கு அச்சப்படுத்தி இருக்கிறது, எவ்வளவு கலவரப்படுத்தி இருக்கிறது என்பதை வைத்து பார்க்கும் பொழுது அப்ப அமலாக்கத்துறை வந்து இந்த வேலையைத்தான் இவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து தெல்ல தெளிவா தெரியுது. இல்ல, நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது மதுரை அலுவலகத்துலதான் ரைடு நடக்குது, பயம் இருந்தாதானே ஏதாவது ஒண்ணு வந்து உங்க ரைடு பண்ணாங்கன்னா ஏதாவது மாட்டிக்கிறோமே அப்படின்ற ஏதாவது ஒண்ணு தப்பான ஆவணங்களோ அல்லது மோசமான ஏதோ செஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த பயத்தினால இந்த மாதிரி பூட்டெல்லாம் போட வேண்டியது இருக்கு. இல்லைன்னா தாராளமா வாங்க ரைடு பண்ணி பாருங்க, என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா இருக்கலாமே அமலாக்கத்துறை. கண்டிப்பாக, ஏன்னா இப்ப அங்கி திவாரி பெறுகிற பணம் என்னன்னா அவர் வந்து இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிற முதல் தகவல் அறிக்கையிலே கூட அவரது தொலைபேசி உரையாடல்கள் அனைத்துமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவோடும் அவர் என்னெல்லாம் பேசினார் அப்படிங்கிறது. அப்ப அதில் வந்து அவர் மிக தெளிவாகவே குறிப்பிடுகிறார், இந்த பணம் வந்து எனக்கு மட்டுமல்ல மேலதிகாரிகளுக்கெல்லாம் நான் உயரதிகாரிகளுக்கெல்லாம் நான் கொடுக்கணும், அப்போதான் இதை வந்து நம்ம இது பண்ண முடியும்,
என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்போ இங்க இருக்கக்கூடிய அங்கித் திவாரி மூலம் பெறப்படுகிற பணம் வந்து கண்டிப்பாக அவர் மேலே வரைக்கும் செல்கிறது. அப்போ அதனால்தான் சென்னை அலுவலகத்தில் இருப்பவர்களும் வந்து பயம் கொண்டு இந்த அலுவலகத்தை சீல் வைக்கணும், கூட்டணும், அடுத்து யாரும் வர்றதுக்குள்ள அங்கிருந்து ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்திற்கு அவர்கள் வருகிறார் என்று சொன்னால், அப்போ அங்கித் திவாரி மூலமாக பணப்பரிமாற்றம் அவர்களுக்கும் சென்றிருக்கிறது அப்படிங்கிறத அர்த்தம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சொன்னேன், ஒரு இன்ஸ்பெக்டர் கேடர் ஆபீசர் தான் அவர். ஆக அவரால் ஒரு மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், அவர்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் இவர் கண்டிப்பாக இது போன்ற நடவடிக்கைகளில் தைரியமாக ஈடுபட முடியாது. ஏன்னா இப்போ நான் ஒரு தவறுனா தெரியாம செய்யலாம், ஆனால் அங்கித் திவாரியிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் இந்த பணியை தான் அவர் தொடர்ந்து செய்திருக்கிறார். அப்போ கண்டிப்பாக வந்து மேலையும் இதே போல ஒரு அறிவுறுத்தப்பட்டு அவரவர் பணிகள்ல வந்து நீங்க அங்கங்க இதே வேலையை பாருங்க என்று சொல்லி அனுப்பப்படுகிறார்களா என்பது தெரியவில்லை. அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய நடத்தப்பட்ட விசாரணையிலும் சரி, அதே போல அந்த அரசு மருத்துவர் சுரேஷ் பாபுவுடனான அவருடைய அந்த தொலைபேசி உரையாடல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இப்போ வந்து இந்த காவிரி ஆற்று மணல் குவாரி குறித்த அந்த விசாரணை டீம்ல இருக்கேன் என்று சொல்லுகிறார். இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி தான் எல்லாத்துக்கும் தெரியும், பரபரப்பா ஏதோ மாவட்ட ஆட்சித்தலைவருக்கெல்லாம் சம்மன் அனுப்புனாங்க, ஏதோ இவர்கள் எல்லாம் உத்தமர்கள் மாதிரியும் இந்திய ஆட்சி பணியை முடித்து விட்டு பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து ஒரு அவர்களை வந்து கேவலப்படுத்தணும், அதன் மூலமாக இந்த அரசை வந்து நிலை குலைய வைக்கலாம், இல்ல அரசின் மீதான நன்மதிப்பை குலைக்கலாம் என்பதற்காக ஒரு 8-9 மாவட்டத்தைச் சேர்ந்த ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க. ஆனா உடனடியாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லயே அந்த சம்மன் வந்து அவசியமற்றதுன்னு சொல்லி அந்த சம்மனை வந்து நீதிமன்றமே ரத்து செய்தது. ஆக அப்படி இருக்கும் பொழுது அப்ப அந்த காவிரி ஆற்று மணல் குவாரியை பற்றி விசாரணை நடத்துகிற ஒருவர் என்று சொல்லிக்கொண்டே அப்ப அவர் இந்த வேலையை செய்கிறாருன்னா, அப்போ இவங்க மாநிலம் முழுக்க இவர்கள் செய்கிற அனைத்து வேலைகளிலும் இதேதான் அவர்கள் செய்கிறார்கள் என்பது வந்து தெள்ள தெளிவாக அனைவருக்கும் புரிகிற வகையிலே தான் இருக்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் வந்து அமலாக்கத்துறைனா கேள்வி கேட்கவே ஆள் இல்லை, நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து அம்பலப்பட்டு போயிருக்கிறார். ஆனா அண்ணாமலை என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தனிநபர் அவர் லஞ்சம் வாங்குறாரு, அந்த அது மட்டும் தான் பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்த அமலாக்கத்துறையுமே எப்படி இப்ப நம்ம தப்பு சொல்ல முடியும் அப்படின்றாரு. தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு மெச்சூரிட்டியே இல்லை, அமலாக்கத்துறை ஒரு விஷயத்துல தப்பு பண்ணா அதை எதுக்கு பாஜகவோட இணைச்சு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. இன்னொரு பக்கம் தமிழிசை என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்துறாங்க, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இரண்டு பேரை தவிர மற்ற யாருமே வந்து அமலாக்கத்துறை அதிகாரி கைது பண்ணத வந்து எதிர்க்கவே இல்லை. இந்த இரண்டு பேர் எதிர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த காலத்துல ஒரு பழமொழி இருக்கு, எங்க அப்ப குதிரைக்குள்ள இல்லம்பாங்க. இப்ப அமலாக்கத்துறையினுடைய ஒரு அதிகாரி ஒரு தவறு செய்து சிக்கி இருக்கிறார், அப்ப அந்த இடத்தில் வக்காலத்து வாங்கி கொண்டு பேச வேண்டிய அவசியம் ஒரு ஆளுநருக்கு இருக்கிறதா? பொதுவாக ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது. இப்ப ஆளுநர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு கௌரவ பதவியில இருக்கக்கூடியவர். அப்ப தமிழிசைக்கு வந்து இதை பற்றி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமோ கருத்து செல்ல வேண்டிய தேவையோ கிடையாது. அப்போ இங்கு வந்து அவர் வாண்டடா வந்து கருத்து சொல்கிறார். அதே போல பாஜகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து அது பாஜகவினுடைய ஒரு அங்கீகரிக்கப்படாத கூட்டணி கட்சி என்பதாலே தானாக முன்வந்து அதற்கு கருத்து சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதா பேசுற மாதிரி மேதாவித்தனமாக பேசுவதை போல இங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறார். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதற்கு முன்பாக நீங்க யாராவது ஒருவரை வைத்து கொண்டு தானே ஒட்டுமொத்தமா பேசுனீங்க. இப்போ ஒரு இடத்துல ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா அதை வச்சுதான் எல்லா இடத்துலயும் நடப்பதை போல முறைகேடுகள் நடப்பதை போல பேசி கொண்டு வந்தவர்கள் தான். ஏதோ தமிழ்நாடு அரசிலே எங்கு அங்கென்றும் இங்கென்றுமாக ஏதோ ஒரு சிறு தவறு நடக்குமே ஆனால் அதை வைத்து ஒட்டுமொத்த அரசாங்கத்தை இழிவுபடுத்தி கொண்டிருந்தவர்கள். அதே போல வந்து ஒரு அமைச்சர் வழக்கில் சிக்கின உடனே ஒட்டுமொத்த அமைச்சரவையை குறை சொன்னவர்கள். அதே போல யாரோ ஒருவர் வந்து தவறு செய்து விட்டார் என்பதற்காக ஒட்டுமொத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அதே வாய் வந்து இன்னைக்கு அண்ணாமலை எப்படி பேசுறாரு அப்படின்னா, ஒருவரை வைத்து ஒட்டுமொத்தமாக குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற. நாங்க வந்து ஒருவரை வைத்து மட்டும் குறை சொல்லவில்லை, அதான் உண்மை. இப்போ இப்போது தமிழ்நாட்டில் அங்கித் திவாரி வந்து இருக்கலாம், இது மட்டும் இல்ல, டெல்லி மதுபான கொள்ளை வழக்கில வந்து இதே மாதிரி 5 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கி பவன் கோத்ரி என்கிற ஒரு அமலாக்க பிரிவினுடைய இணை இயக்குனர் அவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்தது அந்த மாநில காவல்துறை அல்ல, கைது செய்தது சிபிஐ, உங்களுடைய ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வைத்திருக்கிற முப்படைகளில் ஒரு படை, அந்த ஒரு படையே இன்னொரு படையை கைது செய்கிறது என்று சொன்னால் அங்க போதுமான ஆதாரம் இல்லாம இல்ல இருப்பதன் காரணமாகத்தான் அந்த நடவடிக்கை சிபிஐ எடுக்குது. அது மட்டும் இல்ல,
சமீபத்திய உதாரணம் கடந்த மாதம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து இது டெல்லி வழக்குல கைது செய்யப்பட்டது ஆகஸ்ட்ல. நவம்பர் 1ஆம் தேதி ராஜஸ்தானில் வந்து ஒரு இடி அதிகாரி பாபுலால் மீனா என்பவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்ப அவர் என்னன்னா மணிப்பூரில் நடைபெற்ற ஒரு அமலாக்க பிரிவு கையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கு, அந்த வழக்கின் தொடர்பாக சில ஆவணங்களை தருவதாகவும் சில அவங்களை வழக்கிலிருந்து விடுவிப்பதாகவும் பேரம் பேசி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராஜஸ்தான்ல. ஆக இது எல்லாம் இங்க எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது அதே மாதிரி நீங்க இது எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க, ராஜஸ்தான், டெல்லி, தமிழ்நாடு, ஆக எங்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் ஆளுகிறதோ அங்கெல்லாம், ஏன்னா பாஜக ஆளுகிற இடத்துல நீங்க இந்த மூணு இதை அவங்க படையவே அனுப்ப மாட்டீங்க. எப்படி எதிரி நாட்டுகளுக்கு வந்து நாம் படைகளை அனுப்பி அவர்களை கைப்பற்ற நினைக்கிறோமோ, எப்படி அவர்களை கைக்குள் வைத்துக் கொள்ள நினைக்கிறோமோ, அதே போல பாரதிய ஜனதா கட்சி அமலாக்க பிரிவையும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் வந்து அவர்கள் ஆளுகிற மாநிலத்துக்கு அனுப்பாது, எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்துக்கு மட்டும்தான் அனுப்பும். அந்த வகையிலே ராஜஸ்தான்ல ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், டெல்லியிலே வந்து சிபிஐயே கைது செய்திருக்கிறது இணை இயக்குனர். இணை இயக்குனர்னா கிட்டத்தட்ட அந்த மாநிலத்துக்கு தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் அமலாக்க பிரிவிலே, அந்த கேடர்ல இருக்கக்கூடிய பவன் காத்ரி கைது செய்யப்பட்டார். அது மட்டுமின்றி அதே வழக்கில் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பர் செக்ஷன் கிளர்க் நிதஸ் கோத்ரி அப்படிங்கிற ஒருவரும் அதில் வந்து சிக்கி இருக்கிறார். அதே போல ராஜஸ்தான்ல பாபுலால் மீனா, தமிழ்நாட்டிலே இப்போது அங்கித் திவாரி. ஆக இது இதை காட்டுகிறது என்று சொன்னால், எல்லா இடங்களிலும் அமலாக்கத்துறை வந்து இதை போன்ற ஒரு வசூல் வேட்டையை நடத்துகிறது, பேரம் பேசுகிற இடத்துல அமைதியாக இருந்து விடுகிறார்கள், அவங்களுக்கு பேரம் வந்து படியவில்லை என்று சொன்னால் அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எல்லாம் உணர்ந்து கொள்ள வரையில் தான் இப்போது நடக்கிற நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது. இப்ப ஒன்றிய அரசுடைய சிபிஐ இது போன்ற அமைப்புகள் தான் வந்து ஒன்றிய அரசுடைய எம்ப்ளாய வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைடு பண்ணுவதாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு போலீஸுக்கு அதுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரமே இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை வந்து சமூக வலைதளங்களை பாஜக இருக்கிறாங்களே, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஒன்றிய அரசுடைய சிபிஐ அமைப்பு தான் இதை கையாண்டு இருக்க வேண்டுமா? லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இந்த அதிகாரம் இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து முதல் குற்றத்தினுடைய தன்மையை பார்க்கணும். இப்ப என்ன வகையான குற்றம் நடந்திருக்கிறது அப்படின்னா, இப்போ இன்றைக்கு வந்து அங்கித் திவாரி மீதான குற்றம் என்ன அப்படின்னா, ஒன்று லஞ்சம், அடுத்தது வந்து மிரட்டல், பிளாக்மெயிலிங். ஸோ இது போன்ற குற்றங்கள் வந்து எந்த பிரிவில் வருகிறதுனா ஐபிசி இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவுகளின் கீழ் வருகிறது. அப்போ இந்திய தண்டனை சட்டத்தினுடைய பிரிவுகளில் வரும் பொழுது அதை வந்து கையாள்கிற அதிகாரம் அந்தந்த மாநில காவல்துறைக்கு இருக்கிறது. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு இல்லை, ஒரு சாதாரண காவல்துறை கூட நார்மல் காவல்துறையும் இந்த நடவடிக்கையில் எடுக்கலாம். இப்போ வந்து மற்ற வழக்குகளை பொறுத்த அளவுக்கு, இப்போ நீங்க இருக்கு என்ஐஏ இருக்கு, தேசிய புலனாய்வு முகமை இருக்குன்னா, இப்போ ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை மட்டும்தான் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ குண்டு வெடிப்பு இல்லை அங்கங்க மற்றபடியான கலவரங்கள் இது போன்ற நிகழ்வை தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ அமலாக்கத்துறையே இருக்கிறது. அப்போ பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், இங்கெல்லாம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடக்கிறதோ அதை பற்றி மட்டும்தான் அமலாக்கத்துறை விசாரிக்க முடியும். ஆனால் இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் என்பது ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்கும் பொதுவான ஒரு சட்டம், அதை வந்து அந்த எந்தெந்த மாநிலங்களோ அந்தந்த மாநில காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம். ஆக அந்த வகையில் அங்கித் திவாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒன்று. இன்னொன்று பாத்தீங்கன்னா இதை எதற்காக சிபிஐ இடம் கொடுக்கணும்? இப்ப இன்னைக்கே வந்து குற்ற முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு டிவிஎஸ்சி வந்து அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க, நாங்க இதை வந்து சிபிஐடம் ஒப்படைக்க போவதில்லை, நாங்களே விசாரிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த குற்றம் வந்து தமிழ்நாட்டிற்குள் நடந்திருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டிற்குள் குற்றம் நடந்திருக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு காவல்துறையே அதை விசாரிப்பதில் எந்த தடையும் இல்லை. இன்னொன்று வந்து ஏற்கனவே வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய அமைச்சரவை வந்து சிபிஐக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த அனுமதியை ரத்து செய்தது. அதாவது தமிழ்நாட்டிற்குள் சிபிஐ மேற்கொள்ளலாம், விசாரணை மேற்கொள்ளலாம் என்று பொதுவாக கொடுக்கப்பட்டிருந்த அனுமதியை வந்து டிஎஸ்பிஆர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டிஎஸ்பிஏ படி செக்ஷன் 6 படி கொடுக்கப்பட்டிருந்த அந்த அனுமதியை வந்து தமிழ்நாடு அரசு ரத்து செய்து விட்டது. அப்போ இங்க வந்து சிபிஐ வந்து விசாரிக்க முடியாது, அரசு சொல்லாமல் விசாரிக்க முடியாது, ஆகவே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொன்று வந்து இப்ப நீங்கள் குறிப்பிட்டதை போல இது ஒன்றிய அரசனுடைய பணியாளர்கள், ஒன்றிய அரசனுடைய இதை வந்து ஒன்றிய அரசு தான் விசாரிக்கணும் அப்படி வந்து எந்தவித சட்டம் கிடையாது என்பதை தற்போது வந்து கேரள உயர்நீதிமன்றமும் வந்து இந்த ஆண்டு நடைபெற்ற ஒரு வழக்கிலே அதை குறிப்பிட்டிருக்கிறது. ஒன்றிய அரசுடைய பணியாளர்கள் தவறு செய்கிற பட்சத்தில் அந்த தவறு எந்த மாநிலத்தில் நடைபெறுகிறதோ அந்த மாநிலத்தின் காவல்துறை
உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டப்படி அதிகாரம் இருக்கிறது என்று கேரள உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கு. ஆக இதை அனைத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது இதை வந்து தமிழ்நாடு காவல்துறை இந்த நடவடிக்கை எடுக்க கூடாது, இது வந்து வழக்க உடனே சிபிஐல கொடுத்துடணும் என்பது என்னன்னா, ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் ஒட்டுமொத்த உண்மையும் வந்துடும், இன்னும் பலர் வந்து சிக்கி விடுவார்கள் என்கிற பயத்தின் காரணமாகத்தான் பாஜக வந்து இப்படி பேசி கொண்டிருக்கிறது. ஏன்னா நேற்று காலையிலிருந்து பாஜகவினர் சமூக ஊடகத்துல எப்படி இது பண்ணாங்கன்னு பார்த்தாங்க, பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சிட்டாங்க, இவங்களை வந்து ரிமாண்ட் பண்ண முடியாது, இவங்கள வந்து சிறைக்கணப்பு அதிகாரம் கிடையாது, அடுத்து வந்து இவரை பிடிச்ச என்ன செய்ய முடியும், சோதனை எல்லாம் பண்ண முடியாது என்று அந்தந்த டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே அவர் வந்து அவர்கிட்ட விசாரிக்கலாம் முடியாதுன்னாங்க. திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணை நடைபெற்றது. அடுத்து வந்து இவர் ரிமாண்ட் பண்ண முடியாது, வந்து ஒன்றிய அரசனுடைய பணியாளர் அப்படின்னாங்க. உடனடியாக திண்டுக்கல் நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதி மோகனா அவர்கள் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு 15 நாள் காவல் நீதிமன்ற காவல் கொடுக்கப்பட்டு December 15 வரைக்கும் அவருக்கு காவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து உடனே என்ன சொன்னாங்கன்னா, இவங்க இந்த ஒருவரை இது பண்ணலாம், போய் விசாரணைலாம் இதெல்லாம் பண்ண முடியாது, சோதனை எல்லாம் பண்ண முடியாதுன்னாங்க. உடனடியாக மதுரையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலும் அதே போல மதுரை அமலாக்க பிரிவினுடைய மண்டல துணை அலுவலகத்திலும் சோதனை நடந்தது. இங்கே சென்னை தலைமை அலுவலகத்திலும் நடந்து விடுமோ என்ற பயத்தில் அவங்க கூட்டிகிட்டே போயிட்டாங்க. ஆக இது வந்து அவர்களுடைய பயம் காரணமாகத்தானே தவிர இதில் சட்டப்படியாக எந்த உண்மை இல்லை. கண்டிப்பாக இது வந்து சிபிஐக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு காவல்துறையே இதை விசாரிப்பதற்கும் இதை முன்னெடுப்பதற்குமான முழு அதிகாரம் தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்கிறது. இப்போ இடியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேர்மையான அமைப்பு, அதுதான் வந்து ஊழல்களை ஒழுக்கி வந்த அமைப்பு என்பதுதான் பாஜக கட்டக்கூடிய பிம்பமா இருக்கு. சமீபத்தில் இடியுடைய தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்கள் கூட கோர்ட்லேயே உச்ச நீதிமன்றத்துல என்னங்க இவ்வளவு நாட்கள் அவருக்கு பதவி நீட்டிச்சுட்டே வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கூட, இல்ல உலக அளவுல வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியது வரும், லஞ்சம் வந்து நம்ம வந்து சரியா இது கையாளணும் இது அப்படின்றக்காக தான் பதவி நீட்டிப்பே வந்து சட்டவிரோதம்ன்றதை கூட நீதிமன்றத்தையே வந்து பாஜக வந்து மாற வச்சுச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ இடி வந்து சமீபத்துல கேரளாவில வச்சு செந்தில் பாலாஜியோட தம்பியை கைது பண்ணதாக சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப இடியோட அதிகாரி லஞ்சம் வாங்கியதாக வசமாக சிக்கியிருக்கிறாரு, கார் கேமராவே இது காட்டி கொடுத்துருக்கு. அது போக நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டெல்லியா இருக்கட்டும் ராஜஸ்தான்ல இருக்கட்டும் தொடர்ச்சியாக கைதாகி இருக்கிறாங்க. மணல் குவாரி விவகாரத்தில் கூட இவர்களுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு இடத்துல கூட போய் ரைடு பண்ணி அவர்களிடமே இவர்கள் லஞ்சம் வாங்கியிருக்கிறார்களா என்ற நோக்கிலுமே இப்ப வந்து லஞ்சத்துறை வந்து விசாரணை பண்ணிட்டு வராங்கல்ல. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியுடைய தம்பியை கேரளாவில் வச்சு அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்ல நாங்க கைது பண்ணவே இல்லைன்றாங்க. இன்று வரை அமலாக்கத்துறையால செந்தில் பாலாஜியோட தம்பியை கைது பண்ணவே இல்லை. அதே காரணம் தான் செந்தில் பாலாஜிக்கான ஜாமீனும் மறுக்கப்பட்டுகிட்டே வருது. செந்தில் பாலாஜியோட தம்பி இன்னும் கிடைக்கவே இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து எல்லா ஆதாரத்தையும் அழிச்சிருவாங்க அப்படின்ற காரணத்தை செந்தில் பாலாஜி தம்பியை காட்டிதான் செந்தில் பாலாஜிக்கு இங்கு ஜாமீன் மறுக்கப்பட்டுக்கிட்டே வருது. அந்த வாதத்தை தான் இடி வந்து கோர்ட்ல வச்சுட்டே இருக்கு. அப்ப இப்படி முரண்பாடான இப்படி லஞ்சம் வாங்கி ஊழலில் சிக்கி இருக்கக்கூடிய இடி செந்தில் பாலாஜி தம்பி விவகாரத்திலையும் கைது செய்து விட்டு கைது செய்யவில்லை என்று சொல்கிறார்களோ என்ற அச்சத்தை இப்ப மக்கள் வைக்கிற கேள்வி எழுப்புறாங்களா, இது எப்படி பார்க்கணும்? இல்ல இது வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் கேரள மாநிலம் கொச்சியிலே வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சகோதரர் அசோக் குமார் அவர்கள் கைது செய்யப்பட்டதாகத்தான் உறுதி செய்யப்பட்ட தகவல்கள் முதல்ல வந்தது. ஆனால் உடனடியாக ஒரு அடுத்த நாளே என்ன சொன்னாங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஆனாலும் கூட எல்லோருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கிறது, அவர் இன்னும் சட்டவிரோத காவலில் இவர்கள் வைத்திருக்கிறார்களோ, ஏன்னா அதுதான் துருப்புச்சீட்டு அமைச்சருக்கு எதிராக. இன்றைக்கு வரைக்கும் வந்து அவருடைய பிணை மனு மறுக்கப்படும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா அவர் வெளியில இருக்கிறார், அதனால இப்ப இவரையும் வெளியில அனுப்பினோம்னா விசாரணை பாதிக்கப்படும், அவரை பிடிக்க முடியாது, நாங்க வந்து அவரை பிடிக்க வேண்டியது இருக்கு என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இன்னும் அதனால வந்து வைத்து பார்க்கும் பொழுது அவர் வந்து ஏற்கனவே கூட அசோக் குமார் அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் சட்டவிரோத காவலில் கூட அவரை வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ச்சியாக இன்றைக்கு அமலாக்கத்துறை பல ஆண்டு காலமாக இருந்தாலும் கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகுதான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் அமலாக்கத்துறைனா என்ன, அது எப்படி இயங்குது, அது எந்த சட்டத்தின் பேரில் இயங்குகிறது என்கிற ஒரு போதிய விழிப்புணர்வு வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய ஒன்றியத்துக்குமே கிடைத்தது வந்து இந்த வழக்கின் மூலமாக தான். அப்போ இப்போது வந்துதான் ஒன்றிய ஒரு அமலாக்கத்துறை மீது அனைவரின் பார்வையும் விழுந்திருக்கிறது. அதே போல அமலாக்கத்துறை செய்கிற தவறுகளையும் இப்போ அங்கங்கே நடக்கிற தவறுகள் வந்து இன்றைக்கு வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஆக இதை வைத்துக் கொண்டு ஏதோ அமலாக்கத்துறை வந்து ஒரு புனித பிம்பம் போலவும்
மற்றவர்கள் அத்தனை பேருமே இந்த ஒட்டுமொத்த நாட்டையே காப்பாற்றுவது வந்து அமலாக்கத்துறை தான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு போலியான ஒரு வேலை. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, பாஜக எதற்கெல்லாம் ஒரு புனித பிம்பம் கட்டுகிறார்களோ அது அனைத்துமே பாத்தீங்கன்னா அவர்களுடைய அரசியலுக்காகத்தான். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இது ரொம்ப புனிதம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி 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 அதை பற்றி யாரையே பேச விடாம ஆக்கி அதன் பின்னணியில் இவர்கள் தனக்கு வேண்டியதை செய்து கொள்வார்கள். அதுதான் வந்து மதத்தை காட்டி பண்ணாங்க, வழிபாடுகளை காட்டி பண்ணாங்க, இப்போ தேசபக்தியை காட்டி செய்திருக்கிறார்கள், இராணுவத்தை காட்டி செய்திருக்கிறார்கள், இப்போது அதே போல அமலாக்கத்துறையை காட்டி அரசியல் லாபம் பார்ப்பதற்கான வேலையை பாஜக செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களுக்கு வந்து அமலாக்கத்துறையின் மீதான நம்பிக்கை வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கிலேயே போயிருச்சு. இன்னும் வந்து இப்போ நம்ம அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைத்ததோ அது வந்து இன்றைக்கு இப்போது வந்து உறுதியாகி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து வழக்குகள் சிக்கும் பொழுது ஏற்கனவே நாம் சொல்லி வந்த குற்றச்சாட்டுகள், இவங்க வந்து ஆட்களை வந்து பேரம் பேசுறவங்க, மிரட்டுகிறவர்கள், பணம் பறிக்கிறதோ இல்ல வந்து பாஜகவுக்காக அரசியல் தரவு வேலை பார்க்கும் வேலையைத்தான் அமலாக்கத்துறை செய்கிறது என்பதை நாம் சொல்லி வந்த குற்றச்சாட்டுகள் இப்போது ஆதாரபூர்வமாக நிறுவனமாகி கொண்டிருக்கு. அமலாக்கத்துறை அதிகாரி எப்படி இந்த வழக்கை வந்து தூசி தட்டி எடுத்தார், எப்படி இந்த மருத்துவரை மிரட்டினார், இப்போ வந்து எப்படி லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கியிருக்கிறார், இதன் பின்னாடி உள்ள அரசியல் என்ன என்பதை மிக தெளிவாக நம்ம நேயர்களுக்கு விளக்கி எடுத்து கூறுகிறீங்க. நிகழ்ச்சி கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.